தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு சூப்பரான ஒரு டீசர் தான். என்ன டீசர்னு பார்த்தீங்கன்னா, கன்னடா படத்துடைய டீசர் தான். கன்னடா படத்தில் த்ரு சர்ஜா அவங்களுடைய மூவி டீசர்லாம் பார்க்க போகிறோம். இந்த டீசரை எனக்கு எப்படி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்துக்கு வந்ததை நான் சொல்லிடுறேன். அதோடய தம்ப்லைன் தான், தம்ப்லைன் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம்ன்ற மாதிரி அப்படியே தம்ப்லைனை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து கழித்து யூடியூப்பில் வந்துட்டு போயிருந்தேன். வந்துட்டு போகும்போது மில்லியன் வியூவர்ஸ் டக்கு டக்குன் டக்குன்னு தம்ப்லைன் மாற்றிக்கிட்டேன். நான் பார்க்கும்போது 22 மில்லியன்ஸ் வியூவர்ஸ் போயிருக்கு சொல்லிட்டு, படம் பேர் வந்து மார்ட்டின் படத்துடைய டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அந்த அதுதான் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு மில்லியன் வியூவர்ஸ் போகுது. நேற்று வந்தது போல் என்ன இந்த டீசரில் எப்படி என்ன தான் பண்ணி வச்சுருப்பாங்களேன்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுதான் ரியாக்ஷன் பண்ணோன்றது ஆர்வத்தை ஏற்படுத்தினே அந்த தம்ப்லைனை பார்த்து தான் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. ஏற்கனவே அவர் வந்து திமிர் பிடிச்சி செம்மத்திமிருன்னு சொல்லிட்டு படம் வந்திருக்கு, அதில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு செம்மையான டான்ஸு, செம்மையான பாட்டு. இப்போ டீசர் வந்து மார்ட்டின் படத்துடைய டீசர் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க 1 2 3 அண்ணல் இருக்குங்க, அண்ணல் கந்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா ஃபயரா இருக்குங்க, ஃபயரா இருக்கு. அப்பா டீசர் இருக்கு, பயங்கரமான டீசருங்க, மிரட்டிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யார் எடிட்டிங் பயங்கரங்க, கேஎம் பிரகாஷ் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. முடியும் அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குது சிலது படிச்சுட்டேன். என்ன படிச்சதுன்றது சொல்லிடுறேன். என்ன படித்தேன்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி. அவர் தான் டைரக்டர். அவர் மட்டும் இல்லாமல் மணி சர்மா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. டீசரோட வர மியூசிக் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு ஆக்ஷன் அவர் இன்னும் அங்கே அப்படி இருக்காரு. அந்த டேட்டூ இது பண்ணிட்டு அப்படி அப்படியே முறுக்கி காட்டும் போது அப்படி இருக்கு உடம்பு, பா பயங்கரமான உடம்புங்க, சரியான உடம்பு. அவங்க அந்த வண்டியிலேருந்து இறங்கும் போது ஒரு ஷாட் ஒன்று வருங்க, அப்படி பார்த்தாங்க அதை, அப்படி இருந்தது. ஓய்யோ சரியான ஷாட்டுங்க அது. அப்புறம் அந்த இப்படி முதுகில் இப்படி தட்டும் போது அப்படியே பின்னாடி போவாங்க, ஆக்ஷன் ஒவ்வொன்றும் வெறி ஆனால் சரியாக இருக்குது. அப்புறம் அந்த கார் வந்து அப்படியே பிளைன் மாதிரி மறந்துது, அதுவும் பயங்கரம். எல்லாமே செம்மையான ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்கும்னு தோணுதுங்க மார்டின் படம். அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் மூவியாக வருது, எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் வருது, கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், தமிழ்னு சொல்லிட்டு. நம்ம அர்ஜுன் சார் தான் கதை எழுதியிருக்காரு. எப்படி இருக்க போதும், பாகிஸ்தானில் இருக்கா மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை பாகிஸ்தானில் கைதியாக இருக்கார், ஒருவேளை எதனா சம்திங் ரா ஏஜென்ட் மாதிரி எதனா இருப்பார், அதுலேருந்து அவர் தப்பிக்கிற, அதான் அந்த நாட்டிலேருந்து அவர் தப்பிக்கிற மாதிரி இருக்குமோ மாதிரி தான் தோணுது. செம்மையாக இருக்குது டீசர், செம்மங்க. அவர் அங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இங்கே அண்ணல் தெரியுதுங்க, அண்ணனுடைய சூடு தெரியுது, அந்த அளவுக்கு பயங்கரமாக மிரட்டியிருக்காருங்க, மிரட்டியிருக்கார். சரியான மிரட்டல் தாங்க படம், செம்மையாக இருக்குது டீசரு. இது எல்லா லாங்குவேஜ்லேயும் ரியாக்ஷன் போட்டிருக்காங்க. நான் ரெண்டு மூணு சேனல் பார்த்தேன், ரொம்ப ஆர்வத்தை ஏற்பட்டுச்சு. என்ன இந்த டீசர் இப்படி தான் இருக்குன்னு பார்த்துன்னொன்னு, இப்போ பார்க்கும்போது தாங்க அது என்ன ஒரு பவர் பேக்காக இருக்குது, அப்படியே பஞ்சாக இருக்குது, சரியான பஞ்சுங்க, செம்ம பஞ்சு. ஒவ்வொரு சீனுமே பஞ்சு மாதிரி சும்மா நச்சு நச்சுன்னு வருது. அதுவும் ஹீரோ சாருடைய அந்த பாடி சரியாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பயங்கரம் அப்படி இப்படி இருக்காருங்க, எப்படி அப்படி ஒரு கம்பீரம் போட்டுரும், பயங்கரமான கம்பீரமாக இருக்கார் பார்க்கும்போது. செம்மையாக இருக்குது டீசர், அதுவும் வேறு லெவல் டீசர், ஃபுல் பவர் பேக் டீசராக இருக்குது, பயங்கரம் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த டீசரை, அதே மாதிரி தான் நான் இப்போ பார்த்தேன். மியூசிக்கும் செம்ம, டோட்டல் பேக்கேஜ் தான் படம். டீசரை பார்த்தாலே தெரியுது, அதுவும் டீசரோட டைம் வந்து 2 மினிட்ஸ் கிட்ட, டீசர் 2 மினிட்ஸ்க்கு மேலேயே டீசரை கட் பண்ணி வச்சுருக்காங்க, கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்ஷன் அண்ணல் அட்டிக்குது, ஆக்ஷனே அப்படியே அண்ணல் அட்டிக்குது, அப்படி தான் இருக்குது. அதுவும் அவரை விட ஹைட்டாக ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது WWE இது மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.